நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். இந்த வீடியோ பார்த்த சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம், அடடா, எங்கள் மாறாவை சூரரை போட்டோவில் பார்த்தது, அதுக்கப்புறமா நவரசா படத்தோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் வந்தது, இப்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன க்யூட்டு, என்ன சாமு, எங்கள் தலைவனுக்கு வயசு ஆகுமா ஆகாதான்னு சோசியல் மீடியாவே தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும். தமிழ் சினிமாவில் அதிகபட்சமான ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸில் ஒருத்தர் தான் நம்ம சூர்யா அவர்கள். திரைக்கு பின்னாலேயுமே இவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாக இருந்து வர்றது எல்லாருக்குமே தெரியும். பல மாணவர்களுடைய கல்விக்கு இவர் உதவி பண்ணிட்டு வராரு. இவரை மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு இவர் கிட்டத்தட்ட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனாகவே நினைச்சு வாழக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நடிகர் சூர்யா அப்படின்ற ஒரு பெயருக்கு பின்னாடி தயாரிப்பாளர் சூர்யாவும் இருக்கிறாரு. அவரும் தயாரிப்பில் அதிகமான கவனம் செலுத்தி வருகிறாரு. நிறைய நல்ல படங்களும் இவங்களுடைய பேனரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 23 ஆண்டு கால தன்னுடைய நடிப்பின் மூலமாக 6 to 60 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு ஆடியன்ஸையுமே ஃபேன்ஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் சூர்யா அவர்கள். தன்னுடைய ரசிகர் ஒருவருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சூர்யா தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தையே சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. சூரரை போற்று படத்துடைய சூப்பர் டூப்பரான பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் தன்னுடைய 40th படத்தை சைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக டி இமான் அவர்கள் கமிட் ஆகியிருக்காரு. நேற்று இமான் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஒரு அறிவிப்பை, அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யா 40 இந்த படத்துடைய பணிகள் வந்து பயங்கர மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. சரி, இந்த படத்துக்கு ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாக்டர் படத்தில் சிவகார்த்திகன் அவர்கள் கூட பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்கள பிரியங்கா அருள் மோகன், இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அன்அஃபீஷியலாக கன்ஃபார்மான தகவல் வந்திருக்குது. இருந்தாலும் அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஒரு படம் முடிந்ததுக்கு அப்புறமா டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் வாடிவாசல் படம் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு உச்சக்கட்டமான எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம், சூர்யா சூரரை போட்டிருக்க அப்புறமா மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்ட ஒரு ஆக்டராக மாறிட்டார். ஆல்ரெடி அவருடைய ஸ்டார்டம் வேற லெவலில் இருக்கும். சூரரை போட்டிருக்க வெற்றி வந்து அவரை வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது ஜல்லிக்கட்டு தொடர்புடைய கதை அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே பயங்கர ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் சூர்யா அண்ட் வெற்றிமாறன் இவங்க முதல் முறையாக கை கோர்க்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் அந்த படங்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை, இங்கே சாதனையாக படைக்குது அப்படின்றத. இந்த வீடியோவில் சூர்யா சார் எவ்வளோ க்யூட்டாக இருந்தார் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஜித் சாருக்கு வந்து பஞ்சு இப்படி தான் பண்ணுவார். அதே மாதிரி ரீச் பண்ணுறது வந்து விஜய் சார். ஏன்னா இங்கே ஒரு ஃபோர் ஃபஸ்ட் ஃபோர்லேருந்து கண்ணாடியை உடச்சிட்டு இன்னொரு லேடரை கேட்டால் லேடர் அப்படியே இன்னைக்கு வந்து கேபிளில் இருக்கிறது கிடையாது. சொன்னோடனே பண்ணுங்க சார், எனக்கெல்லாம் அல்லு கிடையாது.